Hi friends, welcome to Vetti Samyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஹனி கேக். ஹனி கேக்குக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹனி கேக்குக்கு நான் என்னென்ன இன்கிரிடியன்ஸ் சொல்றேன். மைடா 1 கப் எடுத்துக்கோங்க. சக்கரை பவுடர் வந்து ஒரு 3/4 கப்பு, முக்கா கப்பு. தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு. எண்ணெய் 1/2 கப்பு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே டாப்பிங்காக ஹனியும் ஜாமா எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கி நான் கேக் வந்து மைக்ரோவனில் பண்ணல, கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன். இட்லி பாத்திரம் இல்லைனா குக்கர் எதில் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு சால்ட்டு, சாண்டு இந்த மாதிரி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே ஹீட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் ஸ்டாண்ட் வந்து மேலே வச்சுருக்கேன், இதுக்கு மேலே கேக்கு பேட்டர் வைக்கிறதுக்காக. இப்போ இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கேக்குக்கு பீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப்பு ஆயிலு. எண்ணெய் வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேக்கில் ஸ்மெல் வரும். ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம நல்லா ஒன்று சேர்ற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சி ஜாரில் கூட ரெண்டுட்டையும் போட்டு நீங்கள் அடிச்சிடலாம். ஈஸியாக முடியும். நான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தயிரும் எண்ணெயும் நல்லா வந்து சேர்ந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். மைடா வந்து 1 கப் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஜெலிக்கிறதுல சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இது கூட சக்கரை பவுடர், 1/4 கப்பு சக்கரை பவுடர். இப்போ இது கூடயே ஒரு 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஜெலிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு அந்த கேக் பேட்டர் அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து பால் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கேக் வந்து நம்ம எக்லெஸ் தான் பண்ண போதும். முட்டையே இல்லை, முட்டை இல்லாமல் கேக்கு தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் பால் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தத்தில் பால் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கேக் பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கேக் வந்து உங்களுக்கு வந்து கிராக் ஆகிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பேக் பண்ணுற டின்னை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் டின்ல சரிசமமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணலாம் லோ ஃப்ளேமில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
पाती केक वो ना बेक आमारी स्टिक वे फेक आकान चेक पाको नमक एमेंटाम फेक आर्थ नदी सैड नहीं चेक पड़ी पाटको फ्रेंड्स इत के कूल आगो अमिंग प्रासो अल इम हनी केक टापिंग पाकपो टापिंग वो कल कप ती आड पाको इूर वन टेबल स्पून सुगर आड पाको सुगर वो ना करयटो इतना नम्बर सुगर वो ना वो करेजिड़ इन रे टेबल स्पून हनी आड पड़े इनिय आड पड़े ना कुछ टिक वरी कुछ ना हई फ्लेम वे कुछ कुक पड़ूंग इतना नम्बर आफ पड़ा इमुक केको ना कूल आगण इंजन कूल आन नम्बर मेल स्प्रेड पड़ा फ्रेंड्स इन ना आदि ना इतमी वो टूथ पिक वे ना इप्ली होल्स पड़ी वे अब नम्बर अणी वो ना इो इम रेडी पड़ी वो अणी आड पाको आड पड़ी फुला ना पड़ी के अगेन इतमी और पेन नाम इन मिच अणिया आड पाको इूड वो ना वो जाम एं जाम वालों को ना मिक्सड जाम एड पड़ी के ना और वन टेबल स्पून आड पड़े इत वो नम कुछ वाटर मारण इतना वो नम व स्प्रेड पड़पो के मेल इतें इमुक ना वाटर इं पड़क वी नम आफेकल इंब रेडी पड़ी वजें जाम आड पड़ा जाम वो ना रेडी पड़े कुछ ना आद विटर नहीं सूडोड़ नहीं अब कीएल उद आरमचि अगर ना आनदम से केक मेल फुला ना अल्ले पड़िड़ें फ्रेंड्स इमुक आलमोस्ट केक रेडी आेक नहीं मेल टापिंग वो डेसिकेटेड कोकोनट अकोनट वो विको अब तिरवन वो तेवकल अब सुगर पउडर कूड़े मेल पेटकल आलरे सुगर करेक्टा ना एमेंडल इन नम्बर कट पड़ा केक फ्रेंड्स इन केक वो नम्बर ना हनील नम्बर सेटर फर्स्टे ना जूसिया के वीटे ट्राई पड़ी पांग फ्रेंड्स उम्मीद रेसीपी पिछड़ी कंपा इत रेसीपी वीटे ट्राई पड़े उ फीडपेक्स से पड़ूंगा इन चेनल फर्स्ट टाइम पाक्रीन चेनल सब्सक्राइब पड़े पक बेल बटन क्लिक पड़ूंग ना उड़े लेटस्टान वीडियोस नहीं पाकल सुवान उन्होंने आरोग्य वाई थैंक यू।